생각을 해버릴까? 세상에. 안 그래도 나는 이제 그런 건데. இந்த துப்பாக்கி வெட்டுகளினால் மின்சார கம்பங்கள் அறுந்து வீழ்ந்து 10 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. அதற்கு பின்னர் தம்பி சிவகுமாரன் அவர்கள் மிகவும் ஆவேசப்பட்டவராக உணர்ச்சி வசப்பட்டவர்களாக எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார், உலாவிக் கொண்டிருந்தார். மிகவும் துடிப்புள்ள ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த தம்பி சிவகுமாரன் ஜூன் 5ஆம் நாளிலே தன்னை ஆகுதியாக்கிய இந்த தினத்திலே நாங்கள் அவருடைய சமாதியின் முன்னால் மலரஞ்சலி செலுத்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி நிற்கின்றோம். இந்த நாளை நாங்கள் ஒருபொழுதும் எங்கள் நெஞ்சிலிருந்து நீக்கிவிட முடியாது. இந்த ஜூன் 5ஆம் தேதி வரலாற்றிலே மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும், நாளாகும். ஜூன் 5ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்திலே அப்பொழுது பிரதமராக இருந்த பண்டாரநாயக்கா அவர்கள் தனிச்சிங்கள சட்டத்தை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த தினமாக இந்த நாள் இருந்தது. அந்த தனிச்சிங்கள சட்டத்துக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு சமத்துவம் கோரியும் தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையிலே தமிழர் கட்சியின் சார்பிலே காலிமுக திடலில் பாராளுமன்றத்துக்கு முன்னால் மக்கள் அணிதிரண்டு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்ததையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூற வேண்டும். போராட்டம் அகிம்சை வழியில், அறவழியில், ஜனநாயக வழியில் ஆரம்பித்த ஒரு நாளாக இதை நாங்கள் கருத வேண்டும். அதற்கு பின்னர் தமிழராட்சி மாநாடு மிகவும் முக்கியமான ஒரு மகாநாடாக யாழ்ப்பாண மண்ணிலே மிக பெரிய அளவில் அலைக்கடல் போல் திரண்டிருந்த மக்கள் தமிழின் மீது கொண்ட பற்று கொண்டவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது 10 பேருடைய தமிழர்களுடைய தமிழை தங்க நேசித்துக் கொண்டிருந்தவர்கள் அதை அந்த பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய உயிர்களை பலி கொடுத்த அரசினுடைய நடவடிக்கைகளினால் போலீசாருடைய துப்பாக்கி வேட்டுகளினால் மின்சார கம்பங்கள் அறந்து விழுந்து அந்த மக்கள் கொல்லப்பட்டதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த நேரத்திலே அந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுவது வழக்கம். 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி அந்த நினைவை நாங்கள் இப்பொழுது நினைந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக தம்பி சிவகுமாரன் அவர்கள் தமிழினத்தினுடைய விடுதலையில் முதலாவது தன்னுடைய உயிரை தானே அழித்து கொண்டு தன்னுடைய திடசங்கற்பம் மிக்க இனப்பற்றை நிரூபித்து விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையிலே நாங்கள் அந்த வழியை நாங்கள் எல்லோரும் தொடர வேண்டும் என்று நான் குறிப்பிடாது விட்டாலும் அதற்கு பின்னர் பல இளைஞர் இயக்கங்கள், இளைஞர்கள் உலக வரலாற்றைப் போல பல நாடுகளிலே ஆயுதம் ஏந்தி போராடுகின்ற வரலாற்றையும் இந்த சிவகுமாரன் அவர்களுடைய இந்த தியாகம் உருவாக்கியது என்று நான் குறிப்பிடலாம். அந்த போரினுடைய இறுதி காலம் எங்களுடைய மக்களுடைய இன விடுதலையில்
மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதை போன்று அதனை ஆரம்பித்த காலமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்றில் பதிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அது இந்த போராட்டம் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் தமிழர்களுடைய போராட்டம் இறுதியிலே லட்சக்கணக்கான மக்களை பலிகொண்ட மக்கள் தங்களை அழித்துக் கொண்ட தியாகம் செய்த நாளாக இன்றைக்கும் அது சென்ற கிழம வாரத்திலே நாங்கள் கடைபிடித்தோம். 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி. அதன்படியால் இந்த வரலாறுகளின் ஊடாக நாங்கள் அனைவரும் இத்தகைய தியாகங்களை செய்தவர்களை நாங்கள் மறந்துவிடவில்லை. அந்த இதயத்திலே இருந்து பொங்கி எழுகின்ற இன விடுதலை உணர்வுகளை நாங்கள் அடைவதற்கான உணர்ச்சியாக உணர்வுபூர்வமாக அதற்கான இலட்சியப்பற்றோடு கொள்கை பெற்றோடு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நிற்கின்றோம் என்ற சபதத்தை அந்த உறுதியை நாங்கள் இந்த இடங்களிலே ஏற்றுக்கொள்வோம் ஆக என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதனபடியால் இந்த ஆணி 5ஆம் நாள் முதல் முறையாக இந்த நாட்டிலே தனிச்சங்கள சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்மொழிந்த ஒரு நாள். அதில் இருந்துதான் இந்த நாட்டிலே பல வகையான போராட்டங்களும் தங்கள் இழந்துவிட்ட ஐரோப்பியரிடம் இழந்துவிட்ட சுதந்திரத்தை பெறுவதற்கான ஊற்றையும் அந்த தனிச்சங்கள சட்டம்தான் இன பிளவுகளை நாட்டின் பிளவை பிரிவை தோற்றுவித்தது என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிடலாம். ஆகவே இந்த தியாகிகளுக்கு அதைவிட லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போன அந்த போரிலே அந்த மக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தியடைய அவர்கள் எதற்காக அப்படி உயிர்களை பலி கொடுத்தார்களோ அந்த இலக்கை அந்த கொள்கையை அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாமெல்லாம் எங்களை அர்ப்பணித்து உழைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலும் உறுதி பூண்டு இந்த நேரத்திலே இன்றைக்கு காலையிலே திரு சிவசம்பரம் அவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியவர்களுக்காக சிறைகளிலே இருந்தபொழுது நீதிமன்றத்திலே போராடிய ஒரு வழக்கறிஞர் சிறந்த ஒரு பாராளுமன்றவாதி அவருடைய நினைவு தினமும் இன்றுதான். முன்பு திரு நவரத்னம் அவர்கள் சாவகச்சேரி பிரதியாக இருந்தவருடைய நினைவு நாளும் இன்றுதான். ஆனால் மிக முக்கியமாக எங்களுடைய போராட்டத்தின் ஆரம்பத்தையும் இளைஞர் சமுதாயத்தினுடைய அர்ப்பணத்தையும் அதிலிருந்து எங்கள் போராட்டம் இன்றைக்கு சர்வதேச அரங்கு வரைக்கும் தீர்மானங்களை நிறைவேற்றி இனத்தின் விடுதலைக்காக அந்த சர்வதேச அரங்குகளும் எம்மோடு ஒன்றிணைந்து நிற்கின்ற இந்த நாளின் ஆரம்பத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அந்த அனுசரணைகளை சர்வதேசத்தின் பங்களிப்பை எங்களுடைய மக்களின் ஆத்மாக்களுடைய தியாகங்களை நாங்கள் ஏற்று அந்த வழியிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய மண்ணுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் விடுதலை கிடைக்க உழைக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலும் அழைப்பு விட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அவருடைய நேர்மையும் தான் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கைக்கான விசுவாசமும் அவரை இன்றும் நாங்கள் ஞாபகம் வைப்பதற்கு ஒரு காரணியாக அமைகின்றது. அவர் 75ஆம் ஆண்டு தன்னுடைய மாய்த்தாலும் ஒரு தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் முதலாவது தற்கொலை போராளியாக தன்னுயிரை கொடுத்து போராட்டத்தை ஆயுத போராட்டத்துக்கு ஒரு ஆரம்பகர்த்தாவாக இருந்தார். அவர் இருந்த காலத்திலே மிக சிறிய அல்லது தனிநபர்கள் அல்லது ஒரு மிகச்சிறிய குழுக்களாகவே இந்த ஆயுத போராட்டத்திலே பங்கு பெற்றியவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த காலங்களிலே மக்களுடைய முழுமையான ஆதரவு நிச்சயமாக கிடைக்கவில்லை. அவர்கள் அதை பெருமையாக பார்த்தார்கள். ஆனால் நேரடியாக இந்த ஆதரவையும் இந்த போராளிகளுக்கு கொடுக்கவில்லை. அதன் காரணமாக நான் பார்த்திருக்கின்றேன், சிவகுமார் மிகவும் ஒழித்திருந்த காலங்களிலே மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஒழிப்பதற்கு கூட இடமற்ற ஒரு தன்மைகள் இருந்ததை பார்த்திருக்கின்றேன். அவர் மாத்திரமல்ல, அவருடன் இருந்த அந்த பல போராளிகள் எல்லாம் மிக கஷ்டமாக ஆரம்பித்து வைத்த போராட்டம் பின்பு உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தாலும் இன்று இந்த ஆயுத போராட்டம் முழுமையாக முடிவடைந்திருக்கின்ற நேரத்திலும் இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தை உலகறிய செய்வதற்கு ஆரம்பகர்த்தாவாக இருந்த சோகுமார் போன்றவர்களுடைய அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் நாங்கள் நிச்சயமாக அனைவருமாக ஒற்றுமையாக தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும், அதற்கான ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் தனது உயிரை ஆகுதியாக்கிய முதலாவது போராளி
தனது 24 வயசில் தனது உயிரை துச்சமென மதித்து தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக முன்னோடியாக இருந்த ஒரு போராளியை நினைவு கூறக்கூடிய தினம் இன்று. அவருக்கு பிற்பாடு ஆயிரக்கணக்கான போராளிகள் தமது உயிரை ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆகுதியாக்கியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் முன்னோடியாக ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய அதை ஆயுத போராட்டமாக மாற்றுவதற்கான தேவையை உணர்ந்தவர் அவர். அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தது மாத்திரமல்ல, போலீசாரது இராணுவத்தினது அடக்குமுறைகளை அதற்கு எதிராக சினங்கொண்டு எழுந்து அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டவர் தியாகி சிவகுமாரன் அவர்கள். இன்று நாங்கள் இன்றைய சூழலில் அவர் இறந்து 43 வருஷங்களுக்கு பிற்பாடு கூட இன்னும் நாங்கள் அதே பழைய இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 43 வருஷ போராட்டத்தில் தமிழ் மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ற ஒரு விடயம் வந்தது என்பதை தவிர, அதுவும் ஒரு அறகுறையான தீர்மானமாக இருக்கிறது என்பதை தவிர, வேறு மாற்று விஷயங்கள் என்பது எதுவுமே நடைபெறாத சூழ்நிலையில் பல ஆயிரக்கணக்கான போராளிகளையும் லட்சக்கணக்கான மக்களையும் இழந்தும் கூட நாங்கள் இன்னும் ஒரு ஆரம்ப நிலையில் நிற்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலைக்கு தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று தமிழ் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இன்று பூதாகாரமாக வடிவெடுத்து நிற்கின்றது. ஒரு அரசியல், புதிய அரசியல் சாசனம் அல்லது அரசியல் சாசனத்துக்கான திருத்தங்கள் வருமா வராதா என்று ஒரு பாரிய கேள்வி ஒரு பக்கம் இருக்க, மக்கள் முழுமையாக மீள குடியேறுவார்களா, அவர்களது காணிகள் விடப்படுமா போன்ற பல கேள்விகளும் இன்னும் கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய சூழல் என்பது அரசியல் ரீதியாகவும் சரி, ஏனைய வடிவங்களும் சரி, தமிழ் மக்கள் மேலும் மேலும் இழப்புக்குள்ளாகி வருகிறார்கள். மாத்திரமல்ல, காணிகளை இழந்து போகின்றார்கள், தமது உறவுகளை இழந்து போகின்றார்கள் என்ற பாரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அவர்களுக்கான விமோசனம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. சிவகுமாரன் அவர்கள் ஒரு போராட்டத்தினுடைய உண்மையான வடிவமாக எல்லாவற்றையும் தனது இனத்துக்காக, தனது நாட்டுக்காக, தனது உயிரை துச்சமென மதித்து போராடிய ஒரு போராளியினுடைய அடித்தளத்தில் இன்றைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறான ஒரு பொதுநலம் சார்ந்த கருத்துக்களுடன் இருக்கிறார்களா, இல்லை வரும் சுயநலங்கள் தான் மீறி இருக்கிறதா என்ற கேள்விகளும் இன்று எழுந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எமது மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிட்ட வேண்டும், எமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும், அரசியல் ரீதியாக சரியான அரசியல் மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இவை எல்லாம் ஏற்படும் இடத்துத்தான் குறைந்தபட்சம் சிவகுமாரன் அவர்கள் எதிர்பார்த்த தமிழ் மக்கள் ஒரு சமத்துவமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் இருக்கும் வரையில் தியாகி சிவகுமாரனுடைய நாமம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அவருடைய போராட்டத்தினுடைய ஒரு முதன்மையான சக்தி என்ற அடிப்படையில் அவரது நாமம் தொடர்ந்தும் இருக்கும். அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு தொடர்ந்தும் ஒரு வழிகாட்டியாக இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தியாகி சிவகுமாரனுடைய 43rd ஆண்டு நினைவு அஞ்சலியை இன்றைக்கு நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மாணவர் சமுதாயத்திலிருந்து வந்தவர்தான் அமரர் சிவகுமாரன் அவர்கள். அன்றைய பிரதமர் திருமதி ஸ்ரீமா பண்டாரநாயக்காவின் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட தரப்படுத்தலுக்கு எதிராக அதாவது எழுச்சி கொண்ட அந்த மாணவர் சமுதாயத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக தமிழ் மாணவர் அமைப்பிலே பேரவையிலே ஒரு பெரிய முக்கிய தலைவர்களில் ஒருவராக தியாகி சிவகுமாரன் ஒவ்வொரு பாடசாலைகள் தோறும் அவர் நடத்திய பிரச்சாரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவருடைய பிரச்சாரத்தினால் ஈர்க்கப்பட்டவர்களே நானும் ஒருவன். 9rd நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது 1971 வல்வெட்டித்துறை செம்பரா கல்லூரியிலே அவர் நடத்திய கருத்தரங்கிலே, இனிமேல் அரசாங்கத்துடன் நாங்கள் அஹிம்சை ரீதியில் போராட முடியாது, ஆயுத வழியில் தான் போராட முடியும் என்று சொன்ன பொழுது நான் கேட்டேன், மாணவனாக இருந்து ஆயுதம் அங்கிருந்து வரும் என்று.
அப்பொழுது அவர் சொன்ன பதில், இந்த சீக்கோ வாட்ச் அங்கிருந்து வருகிறது, வல்லடத்துறைக்கு புடவைகள் எப்படி வருகிறது அதுபோல ஆயுதங்களையும் கொண்டு வர முடியும். அவ்வாறு செயற்பட்ட அந்த தியாய் சிவகுமாரன் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். அவரை 4வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு 74ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி நடைபெற்று 10ஆம் தேதி அந்த பரிசளிப்பு விழா அன்று நடைபெற்ற படுகொலைகள் ஒலுக்கியது. அதைத் தொடர்ந்து அதற்கு படுகொலைகளுக்கு காரணமாக இருந்த ASP சந்திரசேகராவை கொல்வதற்கு அவர் முயற்சிகள் எடுத்தார். முயற்சிகள் தோல்வியிலே முடிந்தது, கைது செய்யப்பட்டார். அதே போல அன்றைய மேயராக இருந்த அல்வரர் துரையப்பா மீதும் அவர் தாக்குதல்களை மேற்கொண்ட முயற்சி செய்தார். அந்த நேரத்திலே தமிழத்தின் விடுதலை போராட்டத்தினுடைய அச்சாணிகளாக இருந்த தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி, ஏன் தலைவர் பிரபாகரன் போன்றவர்களுடன் எல்லோருடமும் மிகவும் சகசமாக பழகி, அந்த நேரத்தில் இறுக்கமான கட்டமைப்புகள் இல்லாவிட்டாலும் சில நடவடிக்கைகளை தனியாக கொள்வது மற்றது சேர்ந்து மேற்கொள்வது என்ற நிலைமையிலேதான் தியாகி சிவகுமாரன் ஒரு காட்டி கொடுப்பினால் தான் என்ற நிலைமைக்கு வந்தார். முக்கியமான ஒரு மறைமுகமான காட்டி கொடுப்பு, இந்தியாவுக்கு படகுக்கு செல்வதற்கு மயிலட்டி ஊடாக செல்வதற்கு அவர் கூட பணத்தை வாங்கி அவர் ஏமாத்தி விட்டார். அதனால் அவர் மிகவும் துன்பப்பட்டார். அப்பொழுது நாங்கள் அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் சந்தித்து சொன்னோம், வல்வெட்டுத்துறை இருந்து நாங்கள் உங்களை அழைத்து செல்கிறோம், இல்லை நான் சில வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, நான் தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். 5ஆம் தேதி அவர் அந்த முயற்சியின் பொழுது கோப்பாயிலே வைத்து வீர மரணம் எய்தினார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. கிடைத்தவுடனே அவருடைய வீட்டுக்கு விரைந்தோம். 6ஆம் தேதி மரணக்கிரியைகள் நடைபெறவில்லை. 7ஆம் தேதி அந்த வேம்பையன் மணன் மயானத்திலே எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தமிழ் தலைவர்கள் அமிர்தலிங்கம், சிவசம்பரம் உட்பட பலர், வி என் நவரத்தினம் உட்பட பல்லாயிரக்கணக்கானார் முன்னிலையிலே அவருடைய அந்த பூத உடல் தகனம் இடம்பெற்றது. அவர் முதலாவது தன்னுடைய அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த பதிவு செய்த அந்த வரலாறு இன்றைக்கு அதன் பின்னர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதை தொடர்வதற்கு வழிவைத்தது. ஆயுத விடுதலை போராட்டத்திலே தளபதி குட்டிமணி அவர்கள், என்னை தூக்கிலிடலாம், ஆனால் என்னுடைய உடலை அங்கே கொடுங்கள், ஒரு குட்டிமணி போனால் இன்னும் நூற்றுக்கணக்கான 500 குட்டிமணிகள் வருவார்கள் என்றார். அதே போல 5000 வந்தது போல தியாய் சிவகுமாருடைய வழி தொடர்ந்தது. ஆகவே விடுதலை போராட்ட வரலாறு என்பது அதே போலத்தான். அவருடைய தியாகத்துக்கு மதிப்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் மாவீரராக அவரை சேர்த்துக்கொண்டார். முதலாவது மாவீரர் அவர். ஆகவே ஜூன் 5 என்பது இன்றைக்கு தனிச்சிங்கள சட்டத்தினுடைய முக்கியமான நாள், அமரர் சிவசம்பரத்தினுடைய நினைவு நாள், தியாய் சிவகுமாரனுடைய நினைவு நாளும் அதுதான். தலைவர் அமிர்தலிங்கத்தினுடைய பிறந்த நாள் தான் தியாய் சிவகுமாரனுடைய பிறந்த நாள், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. இவ்வாறு பல அம்சங்களை கொண்ட தியாய் சிவகுமாரன் பல்வேறு சாதனைகளை நீங்க அதே போலத்தான் அவருடைய திருவுருவ சிலையை முதலாவது தினத்திலே நாங்கள் ஆண்டு நினைவு தினத்திலே ஈழ விடுதலை இயக்கம் என்ற பெயரிலே நிறுவிய பொழுது முத்துக்குமாரசாமி அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய மகன் முத்துக்குமாரசாமி அவர்கள் அங்கே நிறுவிய பொழுது, அதன் பின்னர் 2 தடவைகள் நிறுவிய பொழுது அரச படைகளால் தம்பித்துறை நீதவானுடைய மகன் முத்துக்குமாரசாமி அடித்து வீழ்த்தப்பட்டது. விழ விழ எழுவோம் என்பது போல இப்பொழுதும் சிலை எழுந்து நிற்கின்றது. ஆகவே தியாய் சிவகுமாரன் விட்டு சென்ற அந்த உணர்வுகளை, விடுதலை உணர்வுகளை நாங்கள் வென்றெடுப்பதும், அதே போல அந்த அவருடன் இந்த போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய அந்த மாவீரர்கள் வீர மரவர்கள் அத்தனை லட்சம் பொதுமக்களையும் நாங்கள் சரியாக நினைவு கூற வேண்டுமாக இருந்தால், அவர்கள் கண்ட கனவை எங்களுடைய தமிழர் தாயகத்திலே, தமிழீழ தாயகத்திலே எங்களுடைய சுயாட்சியை நாங்கள் நிறுவுவதுதான் ஒரே வழி. அது சுயாட்சி, அது ஒரு இலங்கையக்குள்ளே சுயாட்சியா அல்லது நாங்கள் வேறு நாடாக தனி நாடாக பிரிய வேண்டும் என்பதை சிங்கள தேசம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த நிலைமையை அடைவதற்காக எல்லோரும் உறுதியான பாதையிலே பயணிக்க வேண்டும். தியாய் சிவகுமாரன் அவர்கள் பொன்னுத்துறை அன்னலட்சுமி தம்பைகளுடைய மகனாக பிறந்து இவ்வளவு சிறு வயதிலேயே பாடசாலை படிப்பை இடையிலே நிறுத்தி வீர மரணத்தை எழுதி இருக்கின்றார் என்றால் அந்த அவருடைய மறைவு பலருக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறியது. அந்த மறைவுக்கு நாங்கள் தலை சாய்த்து எங்களுடைய வீர வணக்கங்களை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்றது எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டம் வெல்வதற்கு, இனம் விடுதலை பெறுவதற்கு, இனம் சுயாட்சி பெறுவதற்கு எங்களுடைய பேதங்கள் இருக்கக்கூடாது. அதிலே மாண்புமிகு சம்பந்தன் ஐயா அவர்களும், மாண்புமிகு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களும் இனத்தினுடைய இரட்டை குழல் துப்பாக்கிகளாக மாற வேண்டும். அது
அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கத்தை நம்பி பிரயோசனம் இல்லை, எங்களுடைய விடுதலை வென்றெடுக்கப்படுவதுதான். இது போன்ற தியாகி சோகுமாரன் போன்றவர்களுக்கு நாங்கள் அதே போல பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களுக்கும் வீரமணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி. நாங்கள் என்ன லட்சியத்துக்காக மக்கள் மடிந்தார்களோ, இதுவரை நாங்கள் பயணம் செய்தோம், அதே தலைவர்கள் பயணம் செய்தார்களோ, அதே பாதையிலே நாங்கள் இறுக்கமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இந்த நினைவு தினத்திலே நான் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். சிவகுமாரன் அவர்களுடைய 43வது நினைவு நாளில் நாங்கள் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவர் என்ன லட்சியத்தை தன்னுடைய உயரிய கொள்கையாக வைத்து இந்த தன்னுடைய இந்த தியாக தியாகத்தை செய்தாரோ, அந்த தியாகத்தை மதிக்கின்ற அளவில் நாங்களும் அவருடைய தியாகத்தை போற்றி அவருடைய உன்னதமான லட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நாங்கள் ஒரு ஒரு உன்னத கொள்கைக்காக, ஒரு மக்களுடைய இன விடுதலைக்காக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வழிகாட்டலில் போராடிய இனமன்ற வகையில் நாங்கள் ஒரு நீதி கோருகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக எங்களுடைய நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இந்த போராட்டத்தின் அடி அத்திவாரத்தை இட்ட தியாகி சிவகுமாரன் போன்றவர்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு, தமிழ் மக்கள் அனைவருமே ஒன்றுபட்டு அவர்களுடைய தியாகங்கள் வீண் போகாது நாங்கள் எங்களுடைய கொள்கையில் நாங்கள் ஒன்றித்து பயணிக்க வேண்டும். இது அதற்கான ஒரு நல்ல ஒன்றுகூடல். காணாமல் போனவர்கள் தொடர்பான ஒரு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கௌரவ ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார். அவர் தன்னுடைய அரசையும் படைத்தரப்பையும் பாதுகாக்கின்ற முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய கருத்து எங்களுக்கான கருத்தில்லை. அவர் தன்னுடைய அரசை காப்பாற்றுகின்ற பல கடந்த கால ஆளுநர்கள் கூட இந்த நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக எங்களுடைய மக்களையே திரட்டி ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக போராட்டம் அரசாங்க உத்தியோகத்தர் அதில் எங்களுடைய வடக்கு மாகாண அதிகாரிகள் உட்பட சந்திரஸ்ரீ அவர்கள் ஆளுநர், இப்பொழுது அவர் முகவரியே இல்லாமல் எங்கோ சென்று விட்டார். அவ்வாறான நிலைமை இவருக்கும் வருகின்ற பொழுதுதான் நிச்சயமாக இவர் தன்னுடைய மக்கள் மீது, எங்களுடைய மக்களுக்கு தாங்கள் என்ன செய்தோம் என்றதை உணர்வார்கள். ஆனால் இந்த இறுதிப்போரில் கையால் ராணுவத்தினரிடம் சரணடைய கொடுத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு மக்கள் போராட்டம் பல இடங்களிலும் வெடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பொறுப்பு கூறலை 8 வருட காலமாக செய்ய முடிய வக்கில்லாத இந்த அரசாங்கம் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் என்றும், நல்லிணக்கம் பற்றியும் இப்பொழுது சர்வதேச நாடுகள் இந்த இடித்துரைக்க முடியாத இலங்கை அரசாங்கத்துக்கு நீதியை கொடுக்குமாறு இடித்துரைக்க முடியாத இந்த சர்வதேசம் மறப்போம் மன்னிப்போம் என்ற தோரணையில் பல நிறுவனங்களை இங்கு வடக்கு மாகாணத்தில் கொண்டு வந்து இந்த வேலை திட்டத்தை செய்வது கூட இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற முயற்சியாக பார்க்கின்றோம். ஏனெனில் இந்த ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பு யுத்தத்தில் பல சர்வதேச நாடுகள் பின்னணியில் இயங்கி இருக்கின்றது. எனவே தங்களுடைய பிழைகளையும் மறைப்பதற்காகவும் இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற முயற்சியில் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த ஆளுநருடைய கூற்று ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய மனங்களை சிதைக்கின்ற மாதிரியான கருத்துக்களை உடனடியாக அவர் நிறுத்த வேண்டும். அவருடைய மனதில் காணாமல் போனவர்கள் இல்லையென்று எண்ணம் இருந்திருந்தால் கூட நாங்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் முடிவடையவில்லை, எங்களுடைய போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. இந்த உள்நாட்டு பொறிமுறையில் நாங்கள் LLRC ஜனாதிபதி ஆணைக்குழு உயர் நீதிமன்றம் என்ற வகையில் நாங்கள் இன்னும் போய்கொண்டு இருக்கின்றோம். எனவே இது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பொறுப்பு கூறல் முடிவடையவில்லை. ஆனபடியால் நாங்கள் இது தோற்றுவிட்டாலும் கூட நாங்கள் ஒரு சர்வதேச நீதியை பெற்றுக்கொள்ள ரோமன் சட்டத்தில் இலங்கை அரசாங்கம் இல்லாத போதும் கூட நாங்கள் ஒரு மக்கள் தீர்ப்பாயத்தை ஏதோ ஒரு நாட்டில் எங்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கி இதற்கான நீதி கோரலை நாங்கள் கொண்டு நடத்துவோம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் கூறுகின்றோம். சிவகுமாரன் முக்கியமான அம்சம் என்னண்டா, இதுல வந்து சாதாரண பெடிகள் பொம்பளை புள்ளிகளோட அரசியலை தொடக்கி விட்டது. சாதாரண ஆக்களோட அரசியல் இன்றைக்கு திரும்ப அது கனவான்களோட அரசியலுக்கு போற மாதிரி ஒரு கணக்கு வந்துட்டு, கனவான்கள்னா சாதாரண மக்களோட இறங்கி பேச பழகாத ஆக்களோட கையில தமிழ் அரசியல் திரும்பவும் போற ஒரு கட்டம் வந்துட்டு. இந்த சாமானியர்களோட அரசியலை கொண்டு வந்த மாத்திரம் இல்லை, மற்றது சிவகுமாரன் வந்து ஒரு ஜனநாய உணர்வு உள்ளாள், மற்றவையோட சேர்ந்து இயங்க வேணும் என்று விருப்பம் உள்ள ஒரு ஆள். அவர் மற்றது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மற்றது அவர் இந்த சமூகத்தில் இருந்த இனப்பிரச்சனை மாத்திரம் இல்லை, இதுல இருந்த சாதி அமைப்பு, பெண் அடிமத்தனம், இந்த சமூகத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் தொடர்பா எல்லாம்
அக்கறையோடு இருந்த ஒரு ஆள். ஆனப்படியே அவருடைய அந்த இழப்பு அண்டைக்கும் வந்து நாங்கள் அவர் தான் இதுன்ற முக்கிய, அவர் வெறும் இராணுவவாத கண்ணோட்டம் உள்ள ஆளும் இல்லை, ஒரு ஆயுதத்தை வழிபடுற ஆளும் இல்லை. அவருக்கு ஒரு அரசியல் இருந்தது, ஒரு சமூக பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு 43rd வருஷமும் அவரை நினைவு கூறுறது ஒரு விதமான ஆத்ம திருப்தியை தருது. அவருடைய செத்த வீட்டுக்கு நினைக்கிற அந்த உரும்பிரா மரபு ரீதியான கட்டுப்படித்தனங்கள் எண்ணங்களோட உள்ள ஊரில் ஆண்களும் பெண்களுமா மயானத்துக்கு போன ஒரு விஷயத்தையும் அவருடைய மரணம் கொடுத்து அது ஒரு பாரிய இளைஞர் எழுச்சியை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தினது. தமிழ் அரசியல் போராட்டத்திலே முதன் முதல் தனது உயிரை தானே மாய்த்து கொண்ட சயனைட் கலாச்சாரத்தை ஏற்படுத்திய பொன் சிவகுமாரனின் இன்று 43rd நினைவு தினம். இன்றைக்கு அந்த அவருடைய குடும்பஸ்தார்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொன் சிவகுமாரன் தனிய ஒரு சயனைட் வருந்தி அந்த சயனைட் மூலம் எங்களுடைய தகவல்களை மாற்றார் அறியாத முறையில் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் மட்டுமல்ல, அவர் இந்த ஆயுத போராட்டம் அல்லது வன்முறை போராட்டத்தின் மூலம்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகள் காண முடியும் என்பதை ஆரம்பித்து வைத்தவர் என்பதை எவராலும் இந்த அரசியல் வரலாறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் வரலாறு தெரிந்தவர்களாலே மறக்க முடியாது. 1970 முதன் முதலில் கோப்பாயில் சிறிமா அரசாங்கத்திலே ஓர் அமைச்சராக இருந்த சோமவீர சந்திரஸ்ரீ என்பவர் உரும்ராய் பாடசாலைக்கு விஜயம் செய்த போது அன்றைய நேரம் பாவிக்கப்பட்ட குண்டு இன்றைக்கு குண்டு என்று சொல்லுவதோடு ஒப்பிடும் போது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் அந்த நேரம் குன்று வைத்து அந்த தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு சிங்கள அமைச்சர் எங்களுடைய பிரதேசத்துக்கு வருவதையிட்டு வெளிக்கொண்டிருந்தவர் சிவகுமாரன் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழராட்சி மாநாட்டிலே தமிழருக்கு நடந்த அநீதியின் மூலம் அவர் மேலும் உத்வேகப்பட்டு அந்த அநீதிக்கு பொறுப்பான போலீஸ் உத்தியோகத்தரை எவ்வாறேனும் கொலை செய்ய வேண்டும் என்று அவருடைய உயிருக்கு பல தடவைகள் முயற்சித்தவர். ஆனால் அது முயற்சி பலியாகவில்லை என்றாலும் அவர் அவ்வாறான ஒரு உணர்ச்சி உந்தலில் செயற்பட்டவர். ஆனால் அவர் பிடிபட்டிருந்த காலங்கள் 2 சிறைகளில் இருந்தவர். அந்த காலங்களெல்லாம் அவருடைய குடும்பத்தாருடன் உணைந்து அவருக்குரிய சேவைகளை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய இயல்புகளை அறிந்து அவருடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒன்று, அவர் தனிய ஒரு வன்முறை அரசியல் கலாச்சாரம் மட்டுமல்ல சம தர்ம அல்லாட்டி சம உரிமை போராட்டத்துக்காகவும் அவர் போராடினர் என்பது கவனிக்க வேண்டியது. எனக்கு தெரியக்கூடியதாக சமபந்தி போஷணங்களிலே முன்னின்று நடத்தியவர் சிவகுமாரன் அவர்கள். இவ்வாறாக சமூக முன்னேற்றத்துக்கும் அவர் தன்னுடைய பங்களிப்பை வைத்தவர். அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த வன்முறை அரசியல் கலாச்சாரம்தான் இன் பின்னர் பரிணாமம் அடைந்து ஒரு பெரிய தமிழ் மக்களிடையே ஆயுத போராக வளர்வதற்கு ஆரம்ப அதனுடைய ஆணி வேராக அமைந்தது என்பதையும் நினைவு கூறி நான் இந்த சிவகுமாரன் போன்ற எங்கள் தமிழ் மக்களுக்காக தங்களுடைய உயிரை மாத்த சகலரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.